श्रीमान वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि विशुद्ध विज्ञान गणस्वरूपं विज्ञान विश्रानन बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। अस्मत् गुरु परंपराय नमः। सभाय नमः। न्यास दशकத்துல அஞ்சாவது ஸ்லோகம், நாலு ஸ்லோகம் வரைக்கும் உபன்யாசத்தை பார்த்தோம். இப்போ அஞ்சாவது ஸ்லோகம். த்வச்சேஷத்வே ஸ்திரதியம் த்வத்ப்ராப்த்யேக பிரயோஜனம் நிஷித்த காம்யரஹிதம் குருமாம் நித்யகிங்கரம். த்வச்சேஷத்வே ஸ்திரதியம் த்வத்ப்ராப்த்யேக பிரயோஜனம் நிஷித்த காம்யரஹிதம் குருமாம் நித்யகிங்கரம் அப்படின்ற ஸ்லோகம். நாலு ஸ்லோகம் ஒரு பிரகாரத்தில் சாதித்தார். இனிமேல் வரக்கூடிய அஞ்சு ஸ்லோகங்கள்னால இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் பிரபன்னனுக்கு, இங்கே இருக்கக்கூடிய நாட்கள் எந்த விதமான துவேஷமும் இல்லாமல் தோஷமும் இல்லாமல் குற்றமன்றி பண்ணும் உத்தர கிருத்தியங்களை இந்த ஸ்லோகங்கள்னால, இனிமேல் வரக்கூடிய ஸ்லோகங்கள்னாலே சுவாமி சாதிக்கிறார். அதில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த அஞ்சாவது ஸ்லோகத்தினால பாவசுத்தி ரூபமான ஒரு கைங்கரியத்தை அருளி செய்கிறார்னு வியாக்கியானம் பண்ணால் த்வச்சேஷத்வே அப்படின்ற அந்த ஸ்லோகத்தினால. ஸ்லோகமே ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆரம்பமே த்வச்சேஷத்வே அப்படின்னு வருது. எம்பெருமானே மாம் என்னை த்வச்சேஷத்வே உமக்கு சேஷம் என்பதிலேயே ஸ்திரதியம் ஸ்திர ஒரு உறுதியான தீஹி புத்தியை உடையவனாக தீஹி தியம் புத்தியை உடையவனாக குரு செய்தொருள வேண்டும். ஏற்கனவே பண்ணியாச்சு, இருந்தாலும் இந்த கிரியையை மேலும் மேலும் எனக்கு ஊட்டணும் அப்படின்னு சாதிக்கிறா இந்த ஸ்லோகத்தினால். த்வத் பிராப்தியேக பிரயோஜனம், த்வத்து உம்முடைய பிராப்தி அடைதலை குரு செய்தொருள வேண்டும். நிஷித்த காமியரகிதம், நிஷித்த சாஸ்திரங்களில் அதாவது விளக்கப்பட்ட காமியமான அற்பமான ஒரு பலத்தினத்தில் இருக்கக்கூடிய ஆசையினாலே சூன்யனாக, அதாவது ரஹிதன்னா சூன்யன் அர்த்தம், நிஷித்தங்கள் என்ன காமியங்கள் என்ன இந்த மாதிரியான விஷயங்களில் எனக்கு ஆசையே இல்லாதபடி குரு செய்தொருள வேண்டும். நித்ய கிங்கர, நித்தியமான நிலை நின்று இருக்கக்கூடிய கிங்கர அடிமைக்காரனாகவும் குரு செய்தொருள வேண்டும்னு நான்கு விதமாக இதில் சுவாமி பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்தினால. முதல்ல த்வச்சேஷத்வே, அதாவது பெருமாளிடத்தில் சரணாகதி பண்ணிட்டு பரமற்று இருக்கக்கூடிய பிரபன்னனுக்கு நல்ல புத்தியை பெருமாள் உண்டு பண்ணணும். அதாவது எனக்கு சேஷித்துவம், அதாவது மற்ற விஷயங்கள் நடத்தல, அதாவது ஆழ்வார் சாதித்தா போல பிரசித்தமான பாசுரம் இருக்கு இல்லையா, மற்றுமோர் தெய்வம் உளதென்று இருப்பாரோடு உற்றிலேன் உற்றதும் உன் அடியார்க்கடிமைன்ற ஒரு பாசுரம் இருக்கு இல்லையா, சேஷித்துவம் அப்படின்றது உமக்கே சேஷம் அப்படின்ற புத்தியே, சேஷித்துவம் உமக்கே அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்க்கணும்னு முதல்ல சாதிக்கிறார். உம்முடைய கைங்கரியம் தவிர மற்ற லாபங்களில் ஆசையற்றவனாக இருக்கணும்னு சாதிக்கிறார். சாஸ்திரங்களில் ரொம்ப சிறப்பான கர்மாக்களாக இருக்கக்கூடிய, சொல்லும்போது சிறப்பான கர்மாக்கள் தான், ஆனால் பிரபன்னனுக்கு அது சிறப்பான கர்மாக்களாக கிடையாது. ஏன்னா அதெல்லாம் அல்ப புத்தி, பசுபுத்திராதி லாபங்கள்னால் ஏற்படக்கூடிய ஒரு அற்ப பலன்கள், இதெல்லாம்
ஒரு விடும்படியான ஒரு புத்தியையும் எம்பெருமான் தேவரீரே எனக்கு தரணும்னு கேட்குறார். பசுபுத்திராதிகள் சாதாரணமாக இருக்கிறப்போ, பிரபன்னனாக இல்லாமல் இருக்கிறப்போ அதில் நாட்டம் ஏற்படலாம், காமியமான அற்பங்கள் ஆசையினால் ஒரு நாட்டம் ஏற்படலாம். ஆனால் பிரபன்னனுக்கு பகவத் சேஷத்துவத்தை தவிர வேறு விஷயத்தில் அவனுடைய எண்ணம் புகவே கூடாதுன்றத சுவாமி இந்த இடத்துல ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார். இப்படி நிச்ச கிங்கரன், இப்படி நிலையின் நின்ற வடிமைக்குரியவனாக, இதை தவிர வேற என்ன இதை இந்த இடமே இருக்கக்கூடாது, இந்த எண்ணம் மாத்திரம்தான் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் சுவாமி இந்த இடத்துல சாதிக்கிறார். பெரிய கத்தியத்தில் எம்பெருமானார் ரொம்ப அழகாகவே சாதிச்சிருப்பார் இந்த விஷயத்தை. தேஷாம் ஞானி நித்திய யுக்த ஏகபக்தியர் விசேஷியதே பிரியோகி ஜானினோத்தியர்த்தம் அகம் சச்ச மம பிரியா உதார சர்வையே வைத்தே ஞானீத்வாத்மைவ மே மதம் ஆஸ்தித சகி யுக்த ஆத்மா மாமேவ அனுத்தமம் கதிம் பகூனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபாம் இத்தியாதி ஸ்லோகத்ரயோதித ஞானினம் மாம் குருஷ்வ அப்படின்னு பெரிய கத்தியத்தில் சுவாமி எம்பெருமானார் அருளி செய்திருக்கார். இங்கேயும் பார்த்தால் முதல் பாதத்தில் ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ ஸ்பஷ்டமாகவே இருக்குது. மாம் த்வச்சேஷத்வே ஸ்திரதியம் இல்லையா, குரு அப்படின்ற இடத்துலையும் ஸ்தானத்ரயோதித பரபக்தி யுக்தம் மாம் குருஷ்வ பரபக்தி பரபக்தி பரஜான பரமபக்தி ஏகஸ்வபாவம் மாம் குருஷ்வ த்வத் பிராப்தியேக பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறப்போ இல்லையா, நித்திய கிங்கரோ பவானி அப்படின்ற இடத்துலையும் நித்திய கிங்கரனாக ஆக வேண்டும் அப்படின்னு சுவாமியும் எம்பெருமானார் சாதித்த வழியில் இங்கே பிரவேசிக்கிறார். இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றது ஸ்பஷ்டமாகவே தெரிகிறது. சாரத்திலையும் பார்த்தால் இந்த விஷயங்கள் ஸ்பஷ்டமாக இருக்குது. துவயத்தில் உத்தரகண்டத்தில் சதுர்த்தியில் இஷ்டப்பிராப்தி ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்திய ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்ற இடத்துல நாராயணாய அப்படின்னு இருக்கு இல்லையா, அப்போது இஷ்டப்பிராப்தி நமஸில் இருக்கக்கூடிய அனுஷ்ட நிவர்த்தியும் பிரார்த்திக்கக்கூடிய முறையை இந்த ஸ்லோகத்தினால முதல் பாதியில் இஷ்ட பிரார்த்தனையும் பின்பாதியில் முதலடியில் அனிஷ்ட நிவர்த்தியும் இல்லையா, அடுத்ததுனால உத்தராவதியற்ற ஒரு நித்திய கைங்கரிய ரூப பல பிரார்த்தனையும் இந்த இடத்துல சொல்லப்படுறதாக வியாக்கியானம் பண்ணுறா. இப்போ ஸ்பஷ்டமாக பார்த்தால் தெரிகிறது நமக்கு இல்லையா, மாம் த்வச்சேஷத்வே ஸ்திரதியம் குரு அப்படின்ற இடத்துல இஷ்ட பிரார்த்தனை இல்லையா, உமக்கே சேஷம் அப்படின்ற விஷயத்தில் ஸ்திரதியம் உறுதியான புத்தியை கொடுன்ற இடத்துல இஷ்ட பிரார்த்தனை. இப்போது பின்னாடி முதலடியினால் அனிஷ்ட நிவர்த்தி எது, நிஷித்த காமியரகிதம் குரு குருவர் அனிஷ்ட நிவர்த்தி நிஷித்த காமியத்தில் நிஷித்த விஷயத்துலேயும் காமிய விஷயத்துலேயும் என்னுடைய அனிஷ்டத்தை போக்கடிக்கணும் அப்படின்றத அனிஷ்ட நிவர்த்தி இருக்குது இந்த இடத்துல. பின்னாடி நித்திய கிங்கரோ பவானி அப்படின்ற இடத்துல உத்தராவதியாக இருக்கக்கூடிய நித்திய கைங்கரியத்தை பிரார்த்திக்கிறதாக அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம். ஸ்ரீமத் சாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை அப்படியே சாதிக்கிறது. தத்பாத பக்தி ஞானாபியாம் பலமன்யத் கதாச்சன ந யாச்சேத் புருஷோ விஷ்ணும் யாச்சனான் நஷ்யதி த்ருவம் அப்படின்னு நிஷித்த காமியங்களை பக்தி ஞானம் இவைகளுடைய விருத்தி கைங்கரியோபயுக்தங்கள் ஸ்ரீவைஷ்ணவ சமிருத்தி இல்லையா இவைகளைத்தான் பரமேகாந்தி யாச்சிக்கணுமே தவிர மற்ற விஷயங்களை ஈஸ்வரனிடத்தில் யாச்சிக்கக்கூடாது அப்படின்னு சுவாமியே சுவாமி நிகமாந்த மகாதேசிகனு ஞாச விம்சத்தில் சாதிக்கிறார் இல்லையா. அப்படி நாத்தே நிரணமன்யத் அப்படின்ற ஸ்லோகத்திலையும் பார்த்தால் நாளீக்க ஸ்பிருகணீய சௌபரமுச்சா வாச்சான யாச்சாமகே அப்படின்னு பெறுவதெல்லாம் இங்கே நாம் பெற்று வாழ பெரு பேரடிமையாலே தென்றிக்கழனியேன்னு சுவாமி சாதிச்சா போல. பகவத் கைங்கரியம், பகவத் கைங்கரியத்துக்கு பாகவத கைங்கரியமே எல்லை
அப்படின்னு ஸ்ரீமத் சாரத்தில் புருஷார்த்த காட்டாதிகாரத்தில் சாதித்த விஷயத்த சுவாமி இந்த இடத்துல ஸ்பஷ்டமாகவே சாதிக்கிறார் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து தாசன்.